ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவினிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்லேட் மில்க் ஷேக் குழந்தைங்களுக்காக எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது சட்டுன்னு குழந்தைங்களே கூட செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு டம்ளர் பாலுக்கு உண்டான தேவையான அளவு தான். சுகர், கொக்கோ பவுடர், ஹர்ஷிஸ் சிரப், ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போது பிளெண்டரில் நம்ம மிக்சி ஜாடியில் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். சரி, வரேன். ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். நம்ம கொக்கோ பவுடரோட கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் கொக்கோ பவுடர் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கொக்கோ பவுடர் ரொம்ப டாமினேட் பண்ணும், அதனால் 1 ஸ்பூன், 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த க்ரீமினஸ் கிடைக்கும். ஸோ ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஜஸ்ட் பிளெண்ட் பண்ண போகிறோம். மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். க்யூப்ஸ், ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால் கண்டிப்பாக அதை நான் ஆட் பண்ணலை. சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஹர்ஷிஸ் சிரப் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி கிளாஸில் கொடுத்துட்டு நம்ம சாக்லேட் மில்க் ஷேக்கை கிளாஸ் டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹர்ஷிஸ் சிரப்பு ஜஸ்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டந்தாங்க, எதுவானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சாக்லேட் மில்க் ஷேக். எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு ஐக்கான் இருக்குது, பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மர்.